மக்களே, இலங்கை காசுல எக்ஸாக்டா 43,300 அந்த பட்ஜெட்டுக்குள்ள ஒரு பிராண்டட் சோலார் சிசிடிவி கேமரா, அதுவும் 5 MP பிளஸ் 5 MP டுவல் லென்ஸ் அவுட்டோர் சிசிடிவி வித் 4G சிம் பிளஸ் வைஃபை ரெண்டுலயுமே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்டான சிசிடிவி கேமரா தேடி கொண்டிருக்கீங்களா? அப்ப உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இமோ பிராண்ட் அவங்கிட்ட டாப் ஆஃப் த லைனான டுவல் லென்ஸ் சோலார் சார்ஜ் பேட்டரி பேக்கப் உள்ள ஒரு சிசிடிவி கேமரா வந்து இலங்கையில லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அந்த வகையில் இன்றைக்கு இந்த வீடியோல இந்த இமோ பிராண்டோட டுவல் லென்ஸ் சிசிடிவி கேமரா குறிய இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே முதலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 W சோலர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு குவாலிட்டியான சோலர் பேனல் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக பவர் அடாப்டர் இல்லாமல் இந்த கேமராவை நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இதில் 3 m நீளமான ஒரு டைப் சி கேபிளோட வர ஒரு சோலர் சார்ஜிங் வருது. இதை போட்டுறது பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இதுக்குரிய கிளாம்ஸும் வந்து கொடுத்துடுவாங்க. ஸோ முக்கியமான பாக்ஸில் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, -15 degreeலேருந்து -45 degree வரைக்கும் உள்ள டெம்பரேச்சரில் கூட பார்த்தீங்கன்னா இந்த சோலர் கேமரா ஈஸியாக சார்ஜ் ஆகுன்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. சோ மெயினா ஒரு கோல்ட் கண்டிஷன் உள்ள கண்ட்ரீஸ் கூட பாத்தீங்கன்னா இந்த கேமரா வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வரதால வெதர் ப்ரூஃப் சப்போர்ட் வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. சோ IP ரேட்டிங் உள்ளால பாத்தீங்கன்னா அந்த மழை தண்ணிக்கு இல்லாட்டி அந்த டஸ்டர்ஸ் உள்ள போறத பாத்தீங்கன்னா குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சோலார் கேமரா வந்து கொடுத்திருப்பாங்க. சோ ஒரு நல்ல ஒரு வெயிட்டான கேமரா, அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா டைப் ஏ டு டைப் சி கேபிளும் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ குறிப்பா இது பாத்தீங்கன்னா சோலார்ல சார்ஜ் பண்றதா இருந்தாலும் இதுல பாத்தீங்கன்னா நீங்க டைப் சி மூலமும் ஒரு பவர் அடாப்டர் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த கேமராவை சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். அதோட இதுகளை ஃபிட் பண்ற கிட்டத்தட்ட 24 வருஷம் 7.5 GB தான் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் பிடிச்சிருக்கு. முக்கியமான விஷயம் இது பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் வீடியோ கேமரா சப்போர்ட் இருக்கு. சோ பாக்ஸ்ல இருக்கும் AOV மோட் அண்ட் சோ 24 மணி
இருக்கும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாலே உடனே கேமரா வந்து ஆயிடும். திருப்பி ஆன் பண்ணீங்கன்னா
பழைய பொசிஷனுக்கு வந்து தானாகவே நின்றுடும். அது ஒரு இன்ஸ்டண்ட்டாக கேமரா ஓப்பன் பண்ணணும் அந்த ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா சைரன், இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நோட்டீஸ் பண்ணிங்க இப்படி கத்த போகிறேன்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்டுக்கு வந்து வேலை செய்யும். நீங்கள் தேவையான ஓப்பனிங் கொள்ளலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி பல்ப் சொல்லியிருப்பேன். இதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவும் ஆன் பண்ணுற மாதிரி விடலாம் ஏதாவது ஆப்ஜெக்ட்டை கண்ட உடனே. அப்படி இல்லாமல் நீங்கள் இதன் மூலம் பார்த்தீங்கன்னா மெனுவலாக வந்து ஆன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான எல்இடி வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வேணுமெண்ட் ஓப்பனிங் கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன், இது பார்த்தீங்கன்னா 3K 2K HD 720p வரைக்கும் வந்து நீங்கள் விடக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் மோட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஆல்வேஸ் ஆன் வீடியோ கேமரா ஆன் பண்ணுற விஷயத்தை பார்த்தீங்கன்னா இதன் மூலம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஸ்னாப்ஷாட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 செகண்டுக்கு கீழே விட்டால் இப்போ 1 செகண்டுக்கு ஒருக்க ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் விட்டுக்கொள்ளலாம். நீங்கள் மினிமம் ஒரு 3 செகண்ட்லேயே நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு கீழே போயிட்டீங்கன்னா பவர் கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருக்கும், சார்ஜும் வந்து பெருசாக நிற்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜும் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளும். ஸோ நீங்கள் 10 செகண்டில் இதை விடுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 10 செகண்டுக்கு ஒருக்க ஒரு ஸ்டில் ஃபோட்டோ வந்து அடிச்சுக்கொள்ளும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப் மூலம் வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அப்படி ஒரு ஃபீச்சர் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் சேவிங் மோட், இப்போ 10% கீழே வந்துட்டால் இது வந்து பவர் சேவிங் மோட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதோட இதுக்குரிய அந்த மெயினான செட்டிங்ஸ் வரைக்கும் நீங்கள் எதுக்காக போனீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த பேட்டரி லெவல் வந்து இதில் காட்டிக்கொள்ளலாம். என் இது ஒரு சோலர் சார்ஜிங் கேமரா. ஸோ இப்போ 72% சார்ஜ் நிற்குது. அதோட குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் சிக்னல் ஸ்ட்ரென்த்தும் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது நல்ல ஒரு சிக்னல் இருந்தால் ஒரு ஸ்ட்ரென்த் அண்டு இதில் விழும். அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோமலாக இருந்தால் குட் அண்டு விழும். புவராக இருந்தால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புவர் அண்டு அதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் செட்டிங் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா 2 லென்ஸ் உள்ளபடியாக தனித்தனியாக வந்து நீங்கள் செட்டிங் பண்ணிக்கொள்ளலாம். இதில் ஹியூமன் டிடெக்ஷன் இருக்குது. ஒரு வேளை இந்த கேமராக்கு முன்னுக்கு ஏதாவது ஹியூமன் வர்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்து கொள்ளும். அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப்சர் பண்ணி ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கும் இந்த ஆப் மூலம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் டிடெக்ஷன், ஒரு காரோ இல்லாட்டி பஸ்ஸோ வர பட்சத்தில் இந்த கேமராக்கு முன்னுக்கு போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் டிடெக்ஷனுக்குரிய இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்து கொள்ளும். இதை நீங்கள் தேவையான ஆன் பண்ணிக்கொள்ளலாம், ஓ பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ட்ரெக்கிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த கேமராக்கு முன்னுக்கு மூவ் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேட்டரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ட்ரெக் பண்ணி அங்கேயும் இங்கேயும் ட்ரெக் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஓ பண்ணிக்கொள்ளலாம், ஆன் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரியே ஃபிக்ஸட் லென்ஸுக்கு வந்து அந்த ஆட்டோ ட்ரெக்கிங் வராது. மிச்ச 2 ஃபீச்சர்ஸுமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், இதை வந்து நீங்கள் ஓ பண்ணிக்கொள்ளலாம், ஆன் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஹியூமன் டிடெக்ஷன், வெஹிக்கிள் டிடெக்ஷன் அப்படியான நோட்டிஃபிகேஷன், இந்த கேமரா சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அது தேவையில்லைன்னா அதை நீங்கள் ஓ பண்ணியும் கொள்ளலாம். பட் ஒன்றில் வச்சிருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டியாக இருக்குது. நாங்கள் கேமரா கூட்டுறதே சேஃப்டிக்காண்டி தான். ஸோ இதை மேக்ஸிமம் இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆன் பண்ணி வச்சிருக்கிறது நல்ல விஷயம். அதோட குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் மோட் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அது கீழே பார்த்தீங்கன்னா சவுண்ட் அண்ட் லைட் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஸ்பாட்லைட் ஆன் டிடெக்ஷன், ஒரு வேளை இந்த கேமராக்கு முன்னுக்கு ஏதாவது ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு தான் இதுக்குரிய அந்த எல்இடி லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எரியிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து மூவ் ஒன்றா தான் பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஒன்றாகும். நாங்கள் கிட்ட வச்சு மூவ் ஒன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றாகாது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் ப்ளூ அலர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் முன்னுக்கு மூவ் ஆகிட்டால் ஆட்டோமேட்டிக்காக இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 லைட் கொடுத்துருப்பாங்க, ரெட்டும் ப்ளூவும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பிளிங்க் ஆகும். அதோட பார்த்தீங்கன்னா எலாம் சவுண்ட் செட்டிங் இதுவும் வந்து நீங்கள் ஓ பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ஒரு நாய் போனால் கூட பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் ஒன்றாகும். அதேமாதிரி ஆக்கள் போனாலும் ஒன்றாகும். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகினாலே ஒரு சைரன் எல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அடிச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சேஃப்டிக்காண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதோட பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்குரிய அந்த ஸ்பேஸையும் வந்து நீங்கள் இதில் பார்க்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி பேட்டரி பெர்சன்டேஜ் இருக்குது. குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா 9 விஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 9 விஷன் ரேஞ்சும் வந்து இப்போ மீடியமாக, இப்போ தூரவாக கொஞ்சம் கவர் பண்ணுமா, கிட்டவாக கவர் பண்ணுமா, அந்த விஷயத்தையும் வந்து இதில் கொடுப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இதில் 9 விஷன் வரைக்கும் ஸ்மார்ட் 9 விஷன், இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கலர் 9 விஷன் வராது. காரணம் என்னென்னா இது ஆப்ஜெக்டை கண்டால் இது லைட் ஒன் ஆகி ஃபுல் கலரில் காட்டும். அப்படி இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகல, கொஞ்சம் பிளாங்க் ஒரு தனி ஒரு தென்னை மரங்களோ இல்லை சும்மா ஒரு நார்மலாக எந்த வித மூவ்மெண்ட்டுமே இல்லாட்டி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து இது கேப்சர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் நான் லாஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருப்பேன், இந்த செட்டிங்கில் வந்து நீங்கள் விட்டுக்கொள்ளுங்கண்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் 9 விஷன் வந்து இதில் கொடுப்பாங்க. இது வந்து கலர் கேமரா தான், நீங்கள் இதை வச்சு குழம்ப தேவையில்லை, ஃபுல் கலர் கேமரா தான். ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்ட் பண்ணால் மட்டும் கலராக வந்து கேப்சர் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் 9 விஷன், இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் சென்சர் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் வியூவிலே நீங்கள் பார்க்கணும்னா அதையும் வந்து பார்த்துக்கிற மாதிரி ஒரு செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஓஃப் பண்ணலாம். இப்போ நேச்சுரலான வெளிச்சம், அந்த ஸ்பாட்டில் என்ன வெளிச்சம் இருக்குதோ அந்த வெளிச்சத்தில் கேப்சர் பண்ண வீடியோ பார்க்க போறீங்களா, இதை வந்து நீங்கள் ஓஃப் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதோட இதை தாண்டி இந்த நீங்கள் நைட்டில் ஒரு கலர் வியூவில் நீங்கள் பார்க்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நைட்டில் வந்து கவர் பண்ணிக்கொள்ளும். அதோட குறிப்பாக நான் முதல்ல சொன்ன மாதிரி இதில் சிம்மு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம், வைஃபையும் போட்டுக்கொள்ளலாம். நான் இப்போ
பாத்தீங்கன்னா சிம் போட இல்ல வைஃபை எல்லாம் வந்து யூஸ் பண்றோம் ஹாட்ஸ்பாட்ல. சோ இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நானோ சிம் இருந்தாலே போதும், அது ஒரு பேக்கேஜ் போட்டு இதுல வந்து நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இத பாத்தீங்கன்னா வீக்கோ 90 பேக்கே உங்களுக்கு சிம்மே தந்துடுவாங்க. அதோட குறிப்பதுல நெகட்டிவ் அந்த விஷயம் வந்து நீங்க என்ன கேட்க போனா இது புரிய நெட்வொர்க் தான், இதை நாங்க நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. பட் ஒருவேளை உங்களோட ஏரியால எந்த சிம்முமே அவ்வளவு நெட்வொர்க் இல்லையண்டா உங்களுக்கு இந்த கேமரா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் வைஃபை கனெக்ஷன் இருந்தா பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருக்கும். சோ இதான் பாத்தீங்கன்னா இந்த யூசேஜ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு நெகட்டிவா இருக்கும். பட் உங்களுக்கு அப்படியான அந்த சிக்னல் பிரச்சனை உள்ள ஏரியாக்கள் பாத்தீங்கன்னா வைஃபை மூலம் தான் பாத்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த ஒரு ஆப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, அது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்குது. அதோட குறிப்பா இதுல பாசிட்டிவ் அண்ட் வரைக்கும் இதுல மெயினா பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி கொடுப்பாங்க. சோ நல்ல ஒரு வாரண்டி பீரியட் வந்து கவர் பண்ணுவாங்க. இந்த வாரண்டிக்குள்ள ஏதாவது இஷ்யூ இருக்கிற பட்சத்தில் பாத்தீங்கன்னா ரிப்பேரோ ரீப்ளேஸ்மெண்டோ பண்ணிட்டு போயிடுவாங்க. அதோட முக்கியமா இதுக்கு பவர் வந்து தேவையில்லை, நாங்க எக்ஸ்டர்னலா ஒரு பவர் கேபிள் வந்து இது கொடுக்க தேவையில்லை, ஒரு சோலார் பவர்லயே பாத்தீங்கன்னா இது வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சோ அது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்குது. அதோட ஈஸியா வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வைஃபை தான் கட்டாயம் தேவையின் இல்ல, சிம் இருந்தாலே இதை நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதோட குறிப்பு இதுல பாத்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43,300 பட்ஜெட். சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு கேமரா இப்பத்த காலகட்டத்தில் ஒரு கேமராவில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குதோ சகல ஃபீச்சர்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க வித் சோலரோட. சோ ஒரு 43,300 பாத்தீங்கன்னா கொடுக்குற ஆசை கண்டிப்பா ஒரு வேர்த்தான ப்ராடக்டா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதோட குறிப்பா இன்னும் ஒரு பிளஸ் பாயிண்டே பாத்தீங்கன்னா இதுக்குரிய இந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா வேலைக்கு வந்து ஃபில் ஆகாது, கொஞ்சம் ஸ்டோரேஜா இருந்தாலும் நிறைய காலத்துக்கு பேக்கப் பண்ற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருப்பாங்க. சோ இவ்வளவு விஷயம் இதுல பாசிட்டிவா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இந்த கேமரா வேணும்னா நீங்க இதை சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சோ குறிப்பா இந்த கேமரா நீங்க யாழ்ப்பாணத்துல வாங்குறதா இருந்தா வீகோ 90 பேக்க வந்து கண்டாக்ட் பண்ணி பாருங்க. சோ அவங்களுடைய டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா சைட்ல வந்து போட்டுக்கொள்றேன், நீங்க தேவையான செக் பண்ணி பார்க்கலாம். அதோட குறிப்பா இந்த கேமரா ஏற்கனவே ஸ்ரீலங்கால இப்பதான் வந்திருக்குது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயும் இருக்குது. இந்த கேமரா நீங்க வீடியோ பாக்குற யாராச்சும் யூஸ் பண்ணிக்கொண்டிருக்கீங்களா உங்களோட யூசேஜ்ல இந்த கேமரால என்ன மாதிரியான பாசிட்டிவ் விஷயம் இருக்கு, அதே மாதிரி நெகட்டிவ் இருக்கின்ற சகல விஷயத்தையும் பாத்தீங்கன்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமரா புதுசா வாங்குறவங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை விட இப்படியான டெக் சம்பந்தமான வீடியோஸ், அதே மாதிரி ஆட்டோமொபைல் சம்பந்தமான வீடியோஸ் வந்து நீங்க நிறைய பார்க்க போறீங்களா மறக்காம தனுஷ் டெக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.